வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். இந்த வாரம் வந்து வெற்றி சினிமாஸில் பிஹைண்ட்வுட்ஸ் டெமோக்ரஸி எபிசோடில் காற்று வெளியீடு படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பப்ளிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கேட்டுட்ருக்குறோம். அதெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேஷப் பை மணிரத்னம், பட் செம்ம ஃபன், செம்ம என்ஜாய்ட். லவ்னா மணிரத்னம் தான். நல்லா அதித்தி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. படம் ஓகே, நல்லா இருந்திருக்கலாம். மூவி நல்லா இருந்துச்சு, நல்ல பிக்சர் விசேஷம். ஆஸ் யூஷுவல் மணிரத்னமோட விஷுவல்ஸ் ஏஆர்மன் மியூசிக் நச்சுனா. கார்த்தி ஆக்டிங், கார்த்தி ஆக்டிங்கை விட மணிரத்னத்தோட டைரக்ஷன் தாங்க நல்லா இருக்கு. உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? இல்லை உண்மையாக உங்கள் மனசுக்கு தோணுதா சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, ட்ராகியாக இருந்தது படம். மணிரத்னம் நல்லா பார்க்கலாம். நான் சூப்பர் ரொமான்டிக் படம், மொக்க படம், ஓரளவுக்கு பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குண்ணா. எல்லாம் கட்டடிச்சு வந்து பார்த்துட்டு போறீங்களா? கட்டடிச்சு இல்லாமல் பார்க்கலாம். லீவ் தான், லீவ் தான். அப்படியே நல்லா ஃபீல், லவ் ஃபீல். யூத்தோட ஃபீல்லாம் அப்படியே மொத்தமாக கொடுத்துருக்காங்களா? ஆமாம், ஆமாம். சமயம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? எவ்வளோ தடவை வேணால் பார்க்கலாம். பார்க்கலாம்ண்ணா. லவ் சீன் நல்லா ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு. இது லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்கு, நல்லா பார்க்க டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது எல்லாமே. இது கதை ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரி தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காரு. நல்லா இருக்குது பார்க்க படம். சினிமாகிராஃபி லெவல்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் ஏஆர் ரமன் செம்மையாக போட்டிருந்தாரு. அதை தவிர மணிரத்னம் படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவு இல்லைன்னு சொல்லணும். டைலாக்ஸ் என்னன்னா கொஞ்சம் ரெப்பிட்டிவாக இருந்துச்சு. மணிரத்னம் அந்த யூஷுவல் மணிரத்னம் டைலாக்ஸ் பண்ணியிருந்துச்சு. அவ்வளோதான். ஸ்பெஷலி ஃபார் கப்புள்ஸ், லவ்வர்ஸோடு போய் ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் ரெண்டாவது ஒன்று வருவீங்க லவ்வர்ஸோட. ஆமாம், மூவி ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரோட சென்டிமெண்டல் பார்ட் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜிக்கு ஃபர்ஸ்ட் டைம் டைலாகே இல்லாமல் ஒரு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவர் இதே வெறும் லவ் லவ் லவ்னு போனால் எல்லாருமே வர்ற யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக லவ் தானா, நேஷனுக்காக என்ன பண்ணுறாரு? அதில் காமிச்சிருக்கலாமே ரெண்டு சின்ன இதுதான், அதை பற்றியே இல்லை. அவர் சொல்கிறாரு ரேஷனுக்காக எதுவும் பண்ணலன்னு. இது லவ் ஸ்டோரி வேறு எதிர்பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமன் பீப்புளுக்கு அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகாது. ஃபுல்லாக அது மிலிட்ரியில் இருக்கிறனால அவங்களோட எமோஷன்ஸ் தான் கனெக்ட் ஆகும். மெஜாரிட்டி பீப்புள் நம்மளாம் காமன் பீப்பு அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகாது. இப்போ அலைப்பாயில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளை மாதிரி ஒரு பையன் வந்து லவ் பண்ணுறனால எல்லாத்துக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. இது கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஆனால் அது வந்து மணிரத்னம் ஜீனியஸ்னு ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணுறாரு. ஆசம் மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மணி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சத்தியமாக நேரில் பார்க்குறப்ப அவர் காலில் விழுந்து கும்பிடணும். அப்படியே ஒவ்வொரு சீன்ஸும் அப்படியே மைண்டில் வந்து ரொம்ப 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 நிற்கிது. அண்ட் வந்து அந்த டைலாக்ஸ் ஓப்பனிங்லேயே பின்னிட்டாரு. சத்தியமாக இது வந்து வேற ஒரு ஜேர்னி சார். அப்படியே அடுத்தடுத்த கனெக்ஷன்ஸ் எப்படி சொல்கிறது, நம்மளுக்குள்ளார ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொண்டு வருது. ஒன்று ஒரு உண்மையே சொல்ல, ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வந்து செம்ம 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 என்ஜாய்மெண்ட். அந்த மணி சாரோட கிரேட் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு செம்ம ட்ரீட். அண்ட் இன்னொன்னா அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. நான் உங்களை எஃபியில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.